வணக்கம். டிப்ரெஷன், மன அழுத்தம் ஒரு பெரிய நோயாகவே கொரோனாக்கு அப்புறம் ஒரு ஒரு பெரிய விஸ்வரூபமாக எடுத்துருக்கு. நான் சொல்லுவேன், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன், இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 93% நீங்கள் மன அழுத்தம் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரும். மன அழுத்தம் சொல்கிறத இது ஒரு மன நோய், டிப்ரெஷன் அதுலேருந்து வெளியே வர முடியும். ஒரு இது வந்து ஒரு சயின்ஸ் நான் சொல்வேன், நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம், ஆய்வு, அதை பற்றி தான் பேச போகிறேன். 2 லட்சம் பேர் ஆய்வு பண்ணாங்க மனநோய் ப்ளஸ் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களை எடுத்து. ஒன்றுமே கிடையாது, ஒரு நாளைக்கு 20-30 நிமிஷம் எக்ஸசைஸ், ஒரு வாரத்துக்கு ரஃப்லாக 150 நிமிஷம் எப்படியாலும் நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் நீங்கள் உடம்பை மூவ் பண்ணிங்கன்னா 93% டிப்ரெஷன் உங்களை விட்டு 6 வாரத்தில் போயிடுன்றது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு புரியறதில்ல. டிப்ரெஷன்னவுடனே எல்லாருமே வந்து உடனே அதிகம் சாப்பிட்றது, இன்னும் அதிகமாக மது வருந்துறது, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் அது அவங்களோட உடம்பை வந்து உள்ளாக்குறாங்க. தயவுசெய்து ரொம்பவும் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 20-30 நிமிஷம் சிம்பிளாக நீங்கள் வாக்கிங் பண்ணால் கூட போதும். இன்னும் எக்ஸசைஸ் பண்ணால் பெட்டர், ஜிம் போனீங்கன்னா பெட்டர், யோகா பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். யோகான்றது உடம்புக்கு மட்டும் கிடையாது, யோகாவுக்கு வந்து பல டீப்பர் டைமென்ஷன்ஸ் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, பட் ஐம் ஜஸ்ட் டெலிங் யூ. ஜிம் போனாலும் சரி, ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டாலும் சரி, ரன்னிங், ஜாகிங், எது பண்ணாலும் சரி, 20-30 நிமிஷம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி காலையில் எழுந்திரிச்சவொடனே முக்கியமாக பண்ணிங்கன்னா 93% சான்சஸ் நீங்கள் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு. இது வந்து 2 லட்சம் பேர் மேலே இது நிரூபிக்கப்பட்டிருக்கு லாஸ்ட் ஒரு 8 மாதத்தில். ஸோ இட்ஸ் வெரி பவர்ஃபுல் இன்சைட். இந்த சிம்பிள் விஷயம் புரிஞ்சிச்சுன்னா ஏன்னா டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தூக்க மாத்திரை அதிகம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, மது வருந்தணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் பண்ணுங்கள். நான் உடனே விடுங்கன்னு சொல்லலை, பட் படிப்படியாக நீங்கள் உடம்பை நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இதெல்லாம் நீங்கள் விட முடியும், டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியும்னு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் பேசுகிறேன். ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் யூஸ்ஃபுல். டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு நீங்கள் சந்தோஷம்னு சொல்லுவதோட நம்ம வாழ்க்கை நம்ம கையில் எடுத்து கொண்டு போகணுன்ற முடிவை நீங்கள் எடுத்து இந்த பதிவு மூலமாக அதை நீங்கள் முன்னிறுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி.